எல்லாருமே வீடு கட்டும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா டைல்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வேணால் கிரானைட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் டைல்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் மீறது அப்படின்றது சிலது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிங்ஸ் எல்லாம் போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அதை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு இடத்துல போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ அதை வந்து போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா மாடியுடைய கைப்பிடி சுவர்களில் அந்த டைல்ஸை யூஸ் பண்ணலாம். அங்கே வந்து நிறைய கிராக் வரும் வெயில் அதிகமாக படுறதால, அதை வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலம் பீம்லாம் சில பேர் எழுப்பி அப்படியே வச்சுருப்பாங்க ஃப்யூச்சரில் கட்டுறதுக்காக, அது மேலேயும் அந்த டைல்ஸை போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணால் நல்லது. அதோட சன்ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி டைல்ஸை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மழை வெயில் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த இடங்களில். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மிச்சமான டைல்ஸை ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு லேபர் சார்ஜ் மட்டும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கலாம். இந்த மாதிரி மதுரை மேலூரில் இருக்கிற ஒரு வீட்டில் அழகாக அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணது பார்த்தீங்கன்னா மகாராஜா பில்டர்ஸ்.